இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2013ல ஒரு உக்ரைன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன அன்ஃபர்கட்டன் ஷடோஸ். பழங்காலத்துல தீய சக்திகளை 9 பாதுகாவலர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த 9 பாதுகாவலர்களும் அவங்களோட ஆன்ம சக்திய 9 சக்கரங்களா மாத்தி அந்த 9 சக்கரத்தை போட்டு திறந்தாதான் அந்த கதவு திறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஒரு சக்கரம் ஹீரோட காலேஜ்ல பாதுகாப்பான ஒரு பாக்ஸ்ல இருக்கு. அது ஒரு ஆக்சிடென்ட்ல ஹீரோட இதயத்துக்குள்ள போயிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட சாத்தான் திரும்பவும் அந்த தீய சக்திகள் அனைத்தையும் விடுவிக்க வர ஹீரோவும் அந்த சக்கரத்தை அவனோட இதயத்துக்குள்ள இருந்து எடுத்தானா சாத்தானா அழிச்சானா அப்படிங்கறத வாங்க படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு மலைத்தொடரை காட்டி 1810 போடுறாங்க. ஒருத்தர் அந்த மலைத்தொடர்ல இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள எதுக்கோ பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல திரும்பி நின்னு கையில இருந்த ஏதோ ஒண்ணு தூக்கி போட்ட மாதிரி போட அந்த இடத்துல மின்மணி பூச்சிகளாலான ஒரு வலை மாதிரி உருவாகுது. அவர் துரத்தில் வந்த அந்த அமானுஷமும் அந்த மின்மணி பூச்சி வலைக்கிட்ட வந்ததும் ஒரு கருப்பு புகையா மாதிரி ஒரு மிருகம் மாதிரி தெரியுது. ஓடி வந்தவரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கத்தி எடுத்து அவர் கையில குத்திக்கிறாரு. அப்படியே அவர் உடம்பு முழுக்க ஒரு வெளிச்சம் மாதிரி பரவி அந்த கத்தியால குத்தின அந்த இடத்துல ஒரு சக்கரமா உருவாகுது. அந்த சக்கரத்தை அவரும் ஒரு மரத்துல ஒளிய வச்சுட்டு அங்கேயே அந்த சாத்தானுக்காக காத்திருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த சாத்தானும் அந்த பெரியவரை அடிச்சு சாகடிக்குது. அங்கேயே படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல அப்படியே பிரசன்ட் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய காலேஜ நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு காலேஜுக்கு வர்றத நமக்கு காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மாடல் மாதிரி ஸ்டைலா நடந்து போக ஹீரோவும் அவளையே வாய பொழுந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவளை நம்ம ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோட ஃப்ரெண்டும் அவனோட வாய மூடிட்டு ஹீரோனுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்அப் ஆன விஷயத்தை பத்தி சொல்றான். பாய் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத ஹீரோயின் பாத்துட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் சந்தோஷப்படுறான். அப்போ ஒரு ப்ரொஃபஸரும் இன்னொரு பையனோட அங்கே வந்து ஹீரோ கிட்ட இவ உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற நீ ஸ்டூடெண்ட் இவனை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த புதுசா வந்தவன் கொஞ்சம் பணக்கார காரெல்லாம் வச்சிருக்கான். இவனை நம்ம ரோமியோ அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ண போக அங்கே ஒரு கண்ணு தெரியாத ப்ரொஃபஸர் தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிளாஸ் முடிஞ்சதும் ஹீரோ கிட்ட அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சட்டை கொடுக்கிட்டு இருக்க அங்கே வந்த ஹீரோட குரூப் அதை பாக்குறாங்க. ரோமியாவும் சும்மா இல்லாம ஹீரோவை உசுப்பித்தி விட்டுட்டு ஒரு சின்ன கத்தியையும் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் வேகமா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் போறான். அவன் எக்ஸ் கிட்ட அந்த கத்தியை காட்டி மிரட்ட ஹீரோ முஞ்சலி பொழுக்குன்னு ஒரு குத்த விட்டுறான். காலேஜுக்குள்ள கத்தி யூஸ் பண்ண என்ன நடக்கும்? ஸ்ட்ரைட்டா அடுத்த சீன்ல பிரின்சிபல் முன்னாடி மூணு பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரின்சிபால் மூணு பேருமே கண்ணா பின்னா அப்படின்னு கத்திட்டு ஹீரோட அம்மா கிட்ட இனிமே உங்க பையனை நீங்க தான் கவனிக்கணும் அப்படின்னு திட்டி அனுப்புறாரு. ஹீரோட அப்பாவும் அதே காலேஜில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஹீரோட அப்பா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போக அதுல இருந்து தான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோ கொஞ்சம் மாறி இருக்கான். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஹீரோவும் கோமா வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. அங்கே ரோமியா வர ஹீரோவும் கடுப்பாகி உன்னாலதான் எல்லாமே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் காலேஜுக்கு வரான். அதுக்குள்ள ரோமியோ ரெண்டு பொண்ணுங்களை உஷார் பண்ணி அவங்க கூட நின்னு போதையில தம்மை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் கம்முன்னு கிளாஸுக்கு போகாம திரும்பவும் அவங்க கிட்டே போறான். அவன் அந்த தம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அடிக்க வைக்க ஹீரோவும் அடிக்கும் போது அப்படியே அந்த சிகரெட் முழுக்க திடீர்னு கருகி போக ஹீரோவும் ஷாக் ஆகி ரொம்ப பதட்டம் ஆகிறான். ரோமியோவும் அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளாஸுக்கு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே கிளாஸுக்கு போக அங்கே ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம்ல ஒருத்தர் சக்திகளை எல்லாத்தையுமே சக்கரமா மாத்தினார்ல, அந்த சக்கர மாதிரி ஒன்ன ஷோ பீஸ் மாதிரி கண்ணாடி பாக்ஸ்ல வச்சுட்டு கண்ணு தெரியாத ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ரோமியாவும் கிளாஸுக்கு நடுவில் என்றாக ப்ரொஃபசர் ஹீரோவை கூப்பிட்டு ஒரு டாபிக் பத்தி சொல்ல சொல்லி கேக்குறாரு. ஹீரோவும் போதையோடய அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோன் டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் தெரியுது. அவன் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்க நீ சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு ப்ரொஃபசர் அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் அவனோட டேபிளுக்கு போக கீழே கடந்த ஒரு பென்சில காலை வச்சு கீழே விழுகிறான். விழுந்ததும் அவன் பேக்ல இருந்த எல்லா பொருளும் சேரி கீழே விழுகுது. அதுல ஹீரோவும் ஹீரோன கண்ட போஸ்ல வரைஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்த ஹீரோனோட எக்ஸும் டென்ஷன் ஆகி ஹீரோவை அடிக்கிறான். ஹீரோவும் அந்த சக்கர வச்சிருந்த அந்த கிளாஸ் பாக்ஸ் மேல மோதி அதை தள்ளி விட்டு கீழே விழ அந்த கிளாஸ் உடஞ்சு சக்கரம் வெளியில வந்து விழுகுது. அந்த கிளாஸ் பீஸ் ஹீரோட கையில பட்டு அவனுக்கு ரத்த காயம் ஏற்பட்டுருது. அந்த பிரச்சனையில கீழே விழுந்த சக்கரம் மறைஞ்சு போக திரும்பவும் எல்லாரும் போய் பிரின்சிபல் முன்னாடி உட்கார்றாங்க. இவங்க பண்ண பிரச்சனையாலதான் அந்த சக்கரம் மறைஞ்சு போச்சு, அதனால இவங்க தான் அதை திருப்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்ல நம்ம நம்மளோட பேக்ல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் எல்லாரோட பேகுமே வாங்கி செக் பண்றான். அதுல திரும்பவும் ஹீரோக்கும் எக்ஸுக்கும் சண்டை வருது. ஹீரோவும் அவனை ஓங்கி அடிச்சிடறான். ஹீரோ அடிச்சதுனால எக்ஸ் எகிரிப்பி கீழே விழுகிறான். எல்லாருமே ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா எக்ஸ் பயங்கர பலசாலியா இருக்கான். அவன் தான் இது வரைக்கும் எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை ஹீரோ அடிச்சதுமே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. எக்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் திரும்பி ஹீரோவை அடிக்க போக அவன் ஃப்ரெண்டு குறுக்க வந்து தடுக்கிறான். எக்ஸும் ஃப்ரெண்டோட மூக்கிலே ஒரு குத்து விட ரோமியோ எந்திரிச்சு வந்து வேகமா அவனை அடிக்க விடாம தடுக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுக்கு கண்ணு தெரியாத அந்த ப்ரொஃபசர் வந்திருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட அவங்க லைப்ரரி தீ பிடிச்சப்ப அந்த தீயிலிருந்து மூணு பேரை காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோட அப்பா உள்ள வந்ததாகவும் அந்த தீய உண்டாக்குனது ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து ஒரு புக்கை எடுக்கிறதுக்காக தான் அந்த சாத்தான் வந்துச்சு அப்படின்னும், ஆனா நான் அந்த புக்கை காப்பாத்துறதுக்காக உயிரை தியாக பண்ண முடிவு பண்ணேன், ஆனா உங்க அப்பா அவரோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னும் அந்த புக்கையும் சேர்த்து தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு
பெரிய உடஞ்சி பீஸ அங்க வைக்கிறாரு. நான் ஒரு பழங்கால குரூப்ப சேர்ந்தவன், அந்த சக்கரம் மறைஞ்சு போச்சுன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் அந்த சக்கரம் மறையல, அதுவும் இதயத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த புக்கோட அடுத்த பகுதி உன் அப்பா கிட்டதான் இருக்கு, அது எனக்கு வேணும். 9 பேரை கொண்டுட்டு அந்த 9 சக்கரங்களை யூஸ் பண்ணி இந்த புக்க திறக்கணும். அப்படி இந்த புக்க வச்சு அந்த பாதையை திறந்தா உள்ள இருக்கிற தீயசக்தி அந்த சாத்தானுக்கு பலம் கொடுக்கும் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. ஹீரோ ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த புக்க திறக்கணும்னா உன்னோட இதயத்துல இருக்கிற அந்த சக்கரம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்ல, அப்ப ஹீரோக்கு லைட்டா நெஞ்சில பீன் வர மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல வலி தாங்க முடியாம ஹீரோவும் மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். அடுத்து ஹீரோவும் கண்ணு முடிச்சு பாக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட ப்ரொஃபசர் சொன்னதை பத்தி சொல்ல, ஃப்ரெண்டும் அவன் கையிலயும் அந்த சக்கர சிம்பிள் வந்திருக்கிறதா சொல்றான். இந்த சிம்பிள் வந்தா 9 பேரோட ஆத்மாக்களை அந்த இடத்துக்காக சாத்தான் பழிவுடுக்க போகுது அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஹீரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொடுக்க ஹீரோவும் அந்த காப்பியை பார்த்துட்டு அவசர அவசரமா கிளம்புறான். ஃப்ரெண்டும் இப்ப எங்கட கிளம்புற அப்படின்னு கேட்க, நம்ம இப்பவே போயிட்டு அந்த கண்ணு தெரியாத ப்ரொஃபசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான். எக்ஸும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேர் கையிலயுமே அந்த சிம்பிள் வந்திருக்கு. அதை டாக்டர் கிட்ட காட்டலாம் அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க காலேஜில் படிக்கிற இன்னொரு பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி, எங்க எல்லாருக்குமே அந்த சிம்பிள் வந்திருக்கு, உனக்கு வந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே அமானுஷமா ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு. இவங்களும் அது எல்லாத்தையுமே கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர் திடீர்னு அவளை சுத்தி சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த பொண்ணு பயந்து கையில கத்தி எடுத்துக்கிட்டு போய் சத்தம் வர்ற அந்த கஃபோட செக் பண்ணி பாக்குறா. ஆனா அங்கே எதுவுமே இல்ல. அவ ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு வீடியோ கால்ல எக்ஸும் கேக்குறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவ கையில இருந்த கத்தியால அவளை அவளே குத்திக்கிறா. எக்ஸும் கேர்ள் ஃபிரெண்டும் ஷாக் ஆகி அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மேலும் மேலும் குத்திக்கிட்டு அப்படியே செத்து விழுகிறா. இந்த பக்கம் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்த ஹீரோவும் ரோமியோக்கு கால் பண்ணி, நம்ம கண்ணு தெரியாத அந்த ப்ரொஃபசரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி வீட்டுல இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கும் அந்த சிம்பிள் வந்திருக்கிறதுனால அதை பத்தி அவ ஆன்லைன்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த கருப்பு உருவம் இருக்குல்ல, அந்த பேயோட உருவம் எல்லாமே இருக்கு. ஹீரோனோ அது எல்லாத்தையுமே படிச்சு பாத்துக்கிட்டு ரொம்ப பயத்தோட உட்காந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் திடீர்னு அவ வீட்டுக்கு ஹீரோ வரான். ஹீரோனு ஷாக் ஆகி அவனை பாக்குறா. எங்க போன, அவனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது அப்படின்னு ஹீரோனு கேட்க, அதுக்கு ஹீரோவும் அவகிட்ட எல்லாருக்குமே அந்த சிம்பிள் வந்திருக்கத பத்தியும் அவங்க எல்லாருமே இப்ப சபிக்கப்பட்டதாகவும் சொல்றான். ஹீரோவும் அவ நெட்ல பார்த்த எல்லா விஷயத்தை பத்தியும் ஹீரோ கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட எக்ஸ்ரே காப்பியை ஹீரோ கிட்ட காட்டுறான். அந்த சக்கரம் ஹீரோட இதயத்துக்குள்ளதான் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி கண்ணு தெரியாத ப்ரொஃபசர் சொன்னப்ப நான் நம்பல, ஆனா ரிப்போர்ட்ல என் இதயத்துக்குள்ள இந்த சிம்பிளை பார்த்த உடனே எனக்கு நம்புறதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஹீரோனோ நம்மளுக்கு இப்ப நேரம் அதிகம் இல்ல, நாம போய் அவரை முதல்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து ஹீரோவும் ஹீரோனு கிளம்புறாங்க. இந்த பக்கம் செத்து போன பொண்ண போலீஸ் ஆபீசர்ஸும் ஆம்புலன்ஸ் மூலமா அங்கிருந்து எடுத்துட்டு போக அந்த இடத்துலதான் எக்ஸும் இப்ப எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிற அந்த பொண்ணு நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ரோமியாவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ் கிட்ட விசாரிக்க, செத்து போன பொண்ணோட இதயத்துக்கிட்ட ஒரு கை உள்ள போற அளவுக்கு ஓட்ட விழுந்துதான் செத்து போயிருக்கதா டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு எக்ஸும் சொல்றான். ரோமியாவும் எக்ஸ் கிட்ட, நாம நாளைக்கு வரைக்கும் உயிரோட இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொன்னா அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் எங்க அப்படின்னு எக்ஸும் கேக்குறான். அவன் கண்ணு தெரியாத ப்ரொஃபசரை பார்க்க யூனிவர்சிட்டி போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, நாமளும் போவோம் அப்படின்னு எக்ஸும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிக்கிட்டு 3 பேருமே அங்கே போறாங்க. எல்லாருமே யூனிவர்சிட்டிக்கு வராங்க. அவங்க நேரா ப்ரொஃபசரை மீட் பண்ண போக இவங்க கூட இன்னொரு பொண்ணு உட்காந்துகிட்டு இருக்கா. இவ கொஞ்சம் பிளாக் மேஜிக் தெரிந்துவ, அதனால இவளை நம்ம பிளாக் இன்னு கூப்பிட்டுக்கலாம். ப்ரொஃபசர் அவங்க கிட்ட பழங்காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. பழங்காலத்துல மக்கள் தீயசக்தியில அழிச்சு அதை அந்த புக்கு மூலமா ஒரு இடத்துல சீல் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சாத்தா மட்டும் தப்பிச்சிருக்கு. இந்த சாத்தானை பிடிச்சு வச்ச அந்த மக்கள் தான் மால்பர்ஸ். இவங்க தங்களோட சக்திகளை தான் 9 சக்கரங்களா மாத்தி இருக்காங்க. இந்த சக்கரங்களை அந்த புக்குல யூஸ் பண்ணி தான் அந்த வழியை திறக்க முடியும். அந்த தப்பிச்ச சாத்தான் தான் இந்த புக்கு மூலமா அந்த இடத்தை திறந்து மற்ற தீயசக்திகளை தனக்குள்ள ஏத்திக்கிட்டு ஒரு பெரிய சக்தியை உருவாக நினைக்குது அப்படின்னு கண்ணு தெரியாத ப்ரொஃபசர் சொல்றாரு. ஹீரோ அந்த புக்கோட அடுத்த பதியை கொண்டு வந்து டேபிள்ல வைக்க அப்ப அந்த இடத்துக்கு சாத்தா வருது. அங்க அந்த கண்ணாடி உடையற மாதிரியும் கட்டடம் இடிகிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. கண்ணு தெரியாத ப்ரொஃபசரும் அவங்களை காப்பாத்தி, மலைக்கிட்ட ஒரு மால்பர் இருக்காரு, அவரை கண்டுபிடிங்க, அவர்கிட்ட இந்த புக்கு கொடுங்க, அவர் உங்களை காப்பாத்துவாரு, இங்கிருந்து எல்லாரும் இப்பவே ஓடி போங்க அப்படின்னு சொல்ல, பிளாக்கியும் அந்த புக்க ப்ரொஃபசர் கையில இருந்து வாங்கிக்கிட்டு எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஓடி வந்து ரோமியோட கார்ல ஏற பிளாக்கியும் அவங்க கிட்ட, அந்த சாத்தானால ஒண்ணு மனுஷனுக்குள்ள நுழைய முடியும், அப்படி இல்லைன்னா ஏதாவது மர சம்பந்தப்பட்ட பொருளுக்குள்ளதான் நுழைய முடியும் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே அங்கிருந்து மால்பரை தேடி போறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பெட்ரோல் பங்க்ல எல்லாருமே வண்டியை நிறுத்துறாங்க. அங்கே ஒரு மரையத்துல ட்ரக் இருக்கு, அதையே ரோமியோ பாக்குறான். அதை வித்தியாசமா பாத்துக்கிட்டு ரோமியோவும் கடைக்குல நுழையிறான். ரோமியோவும் பெட்ரோல் போட்டுட்டு வெளியில வரும்போது அங்க உள்ள பல்க் ஒருத்தர் நுழையிறான். ரோமியோவும் அவன் மேல தெரியாம இடிச்சிடறான். ரோமியோ அதை பெருசா எடுத்துக்காம போக உள்ள நுழைஞ்ச அந்த பல்க் எக்ஸ் மேலையும் இடிச்சிடறான். எக்ஸ் தான் எப்ப சண்டை வரும் அப்படின்னு நிக்கிறவனாச்சே, அதனால அவன் இடிச்சதும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவன் கிட்ட கத்த பல்கையும் எக்ஸோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி அவனை கொல்ல போற மாதிரி கழுத்து நெருக்க ஆரம்பிக்கிறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பல்கி ஒரு கோடாரியை எடுத்து எக்ஸை விட்ட போக
அந்த கடைக்கார ஓனரு ஒரு துப்பாக்கியோட வந்து அவனை பயமுறுத்தி சுட்டு பல்கி அங்கிருந்து அனுப்புறாரு. ஹீரோவும் கடைக்காரர்கிட்ட, இவர் யாரு, ஏன் சாதாரண ஒரு சண்டைக்கு கொள்ள வந்தாரு அப்படின்னு கேக்குறான். எனக்கு அதான் புரியல, நல்ல ஆளுதான், இங்க அடிக்கடி வர்றவன் தான், ஏன் இப்படி பண்ணான்னு புரியல அப்படின்னு சொல்ல, எல்லோருக்குமே இதுவும் அந்த சாத்தனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு புரியுது. ஹீரோவும் அந்த கடைக்காரர்கிட்ட மால்பரை பத்தி விசாரிக்க, அவரு மலையில ஒரு சின்ன குடிசை இருக்கும்பா, அதுதான் நீங்க விசாரிக்கிற மால்பரோட வீடு அப்படின்னு சொல்றான். அப்ப நியூஸ்ல கண்ணு தெரியாத ப்ரொஃபசர் இறந்ததை பத்தி நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆனதை பத்தி நியூஸ்ல போடுறாங்க. அதை அந்த கடைக்காரனும் பாக்குறான். திரும்பவும் எல்லாருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிளாக்கி ஒரு மியூசிஷியன் அப்படிங்கறதால அவர் ஹேண்டில் மாதிரி உன்னை கையில வச்சுக்கிட்டு அந்த ஹேண்டில் இருந்து வர ஒளி மூலமா அவங்களுக்கு எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற வழியை கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ரோமியோ அந்த பெட்ரோல் பங்களை பார்த்த அந்த மரம் ஏற்ற ட்ரக் அவங்களை பயங்கர பாஸ்டா ஓவர் டேக் பண்ணி போகுது. அதுல அந்த கேண்டில் கீழே விழுந்து உடஞ்சு போகுது. ஹேண்டில் தான் வழி கட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லாம எப்படி போறது அப்படின்னு எல்லாருமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட இதயத்துல அந்த சக்கரை இருக்கிறதுனால அவனுக்கு அந்த வழி தெரியுது. சோ நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான். திரும்பவும் அந்த எக்ஸ் சும்மா இருக்காம பிளாக்கியோட சண்டை போடுறான். இவங்க சண்டையில ஹீரோ வண்டியை ஒரு கல்லு மேல மோத அந்த கல்லுல குத்தி வண்டி நிக்குது. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்கப்பா, நாசமா போச்சு, இனி எல்லாருமே நடந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு டென்ஷன் ஆன ரோமியோவும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வண்டியில தனியா உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த எக்ஸும் ஹீரோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை எடுத்து பாக்குறான். வெளியில ஹீரோவும் ரோமியோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டோட வந்த எக்ஸும் ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். டென்ஷன் ஆன மத்த எல்லாருமே எக்ஸை தடுக்கிறாங்க. எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்டோ ஹீரோ கிட்ட வந்து இவனாலதான் அந்த பொண்ணு செத்து போனான், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்னு அவங்க கூட சண்டை போட, உங்களுக்கு எல்லாம் ஏதாவது மண்டையில இருக்கா இல்லையா, எல்லாருமே பிரச்சனை தான் மாட்டிருக்கோம், இவன் மட்டும் அதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு ஹீரோனும் புரிய வைக்க ட்ரை பண்றான். இப்பதான் ரோமியோ அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை எடுத்து பாக்குறான். எக்ஸோ எல்லாரு கூடயுமே சண்டை போட்டுட்டு, நீங்க எல்லாம் எப்படியோ எங்கேயே போய் சாவுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே தண்ணி பிடிக்கிறதுக்காக கேன் எடுத்துக்கிட்டு போறாங்க. எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் தனியா நிக்க ஹீரோட ஃபிரெண்ட் அவகிட்ட, நீயாவது எங்க கூட வரியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும், நான் வரல, நான் வண்டியிலேயே எக்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, எப்படியே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போறாங்க. இப்ப எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் தனியா கார்ல உட்காந்துகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு யாரோ வண்டியை இழுக்கிற மாதிரி இருக்க அவ பயந்து போய் வண்டியோட எல்லா கண்ணடியும் ஏத்தி விடுறா. அப்படியே கை கட் பண்ணி இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கவங்களை காட்டுறாங்க. திடீர்னு எக்ஸும் அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்டை நிறுத்தி ஒருத்தர் அங்க நடந்து போய்கிட்டு இருக்கத காட்டுறான். எல்லோருமே அந்த ஆளை ஆச்சரியமா பாக்குறாங்க. அவரு ஒரு மரத்துக்கிட்ட போய் நிக்கிறாரு. அந்த மரத்து மேல அவரோட கத்திய வச்சு குத்த அந்த இடத்துல இருந்து பால் ஊத்துது. அத அவர ஒரு குடுவில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை எல்லாருமே மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளை எல்லாருமே அமைதியா இருக்க சொல்லிட்டு செய்ய காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளும் அதை கவனிக்காம ஏதோ பேச ட்ரை பண்றா. அந்த சத்தம் கேட்ட அந்த பெரியவரும் மரத்துல குத்துன அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. எல்லோருமே அவரை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அவர் சரியான வித்தக்காரர் போல பெரிய பள்ளத்தை ஸ்பைடர்மேன் மாதிரி எகிரி குதிச்சு அவரும் தாவி தாவி போறாரு. பிளாக்கியும் வேற ஒரு பக்கமா ஓடி போயிட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்றா. அவரும் மரத்துக்கு மரம் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. பிளாக்கியும் ஒரு இடத்துல நின்று அவளோட பொம்மை கிட்ட அவர் எங்க இருக்காரு அப்படின்னு அவளோட மேஜிக் பவரை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த மரத்துல இருந்து வந்த அந்த விழுதுகள் அவளை பின்னாடி இருந்து குத்துது. அதே இடத்துல பிளாக்கியும் செத்து விழுகிறா. இன்னொரு பக்கம் அந்த பெரியவரை துரத்திட்டு வந்த ஹீரோட ஃப்ரெண்டோட கால ஒரு கட்டை குத்திடுது. அவனோட கால் அந்த கட்டையில குத்தி நிக்க ஹீரோவும் ஹீரோயின் அங்கே வந்து அவனை காப்பாத்துறாங்க. அங்க பிளாக்கி செத்து கிடக்கிறத ரோமியோவும் எக்ஸும் வந்து பாக்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. எல்லாருமே இத மால்பர் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓடி போன அந்த பெரியவர் தான் மால்பர். அங்க இன்னொருத்த வந்து, நீங்க எல்லாம் யாரு, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க ஹீரோவும், இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்றான். அவரு, இங்க நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அவர் கூட போறாங்க. இவரை நம்ம டாக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்க போனதும் ரோமியாவும் எக்ஸும் நம்ம தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு வண்டியில ஊத்தி வண்டியை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் டாக்டர் ஹீரோ கிட்ட, நீங்க மாலபரை தெரியா வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதுக்கு அவரும் ஹீரோ கிட்ட, எனக்கு உன் இதயத்தில் இருக்கிற அந்த சக்கரத்தோட சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறாரோ அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பயந்து அங்கிருந்து ஓட பாக்குறான். அவனை எல்லாருமே இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அவரு ஹீரோட ஃப்ரெண்டோட கால் அடிபட்டு இருக்கிற அந்த இடத்துல கைய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில இருந்து வெளிச்சம் மாதிரி வெளிப்படுது. அது அப்படியே ஒரு பூ மாதிரி தெரியுது. அந்த பூ அப்படியே காயத்துல மறைஞ்சு போகுது. ஹீரோ ஆச்சரியமா, இது நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இது ஒரு அபூர்வமான பூ, இந்த பூ மூலமா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பூ இப்ப இல்லையே அப்படின்னு ஹீரோனு கேட்க, சிலருக்கு அது இல்லவே இல்ல, ஆனா சிலருக்கு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ரோமியாவையும் எக்ஸையும் காட்டுறாங்க. அவங்க வண்டிய அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பெட்ரோல் பங்க் கடைக்காரன் துப்பாக்கியோட வந்து துப்பாக்கியை காட்டி, உங்க மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, நீங்க ஏதோ ஒரு ப்ரொஃபசரை கொலை பண்ணிட்டு தான் இங்க வந்து மறைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு அவனு மிரட்ட, எக்ஸும் அவன் கையில இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவன் கழுத்திலே வைக்கிறான். ரோமியாவும் அவன் கிட்ட, இங்க பாரு, நாங்க இங்க மால்பர் அப்படிங்கிற ஒருத்தரை தேடி வந்தோம், நாங்க எந்த கொலையும் பண்ணல, எங்களை ஒரு பேய் துரத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் அவரை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு ரோமியாவும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்றான். ரோமியோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத அந்த எக்ஸும் கடகாரனை சுட போக அப்ப ஆக்சிடென்ட்ல எக்ஸ் ரோமியோவை சுட்டுறான். அத கடகாரன் வெளியில சொல்லிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து சுட்டுறான். இங்க டாக்டர் ஹீரோ கிட்ட என்னோட அப்பாவும் அம்மாவும் தான் இந்த புக்கை பல வருஷங்களா பாதுகாத்துட்டு வந்தாங்க, அந்த புக்கை வச்சுக்கிட்டு இருந்தவங்களால மட்டும்தான் அந்த உடஞ்ச பாகங்களை ஒண்ணு சேர்க்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஹீரோவும் அந்த உடஞ்ச ரெண்டு பாகத்தையுமே எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்கறான். அவரு அந்த ரெண்டு பாகத்தையுமே ரெண்டு கையில வாங்கி மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு பிரேயர் மாதிரி பண்றாரு. அது ரெண்டு பாகமும் அப்படியே ஒன்னா இணையுது. அப்ப அந்த இடத்துக்கு மால்வரும் வராரு. டாக்டர் ஹீரோ கிட்ட, நீங்க தேடி வந்த மால்வர் இவர் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவர்கிட்ட சாத்தான் அவங்கள துரத்திட்டு வர்றதையும் அவன் இதயத்துக்குள்ள அந்த சக்கரை இருக்கிறத பத்தி சொல்றான். மால்வரும் அவங்க கிட்ட, நான் ஒன்னும் மெஜிசியன் இல்ல, எங்க அப்பா மால்வரா இருந்தாரு, எங்க தாத்தா மால்வரா இருந்தாரு, இப்ப வேற வழி இல்லாம நான் இருக்கேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் வைத்தியம் பார்க்க தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப பாவமா பேசுறாரு. ஹீரோவும் டென்ஷன் ஆகி, அப்ப எப்படி மரத்துல இருந்து நீங்க பால் எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இங்க வர்றவங்க வைக்கிற பாலுப்பா, அதுல இருந்துதான் நான் எடுத்தேன் அப்படின்னு அவரும் சொல்ல, இவர் நடிக்கிறாரு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டும் அவர்கிட்ட, நீங்க டிரான்ஸ்பார்மர் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி அங்கேயும் இங்கேயும் மரத்துல தாவிக்கிட்டே இருந்தீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்க, நான் சின்ன வயசுல இருந்து இந்த மலையில தாப்பா வாழ்றேன், அதனால எனக்கு இந்த மலையில தாவறது மரத்துல தாவறது எல்லாமே ஈஸியா வரும்ப்பா அப்படின்னு மாலிபுரம் சொல்றாரு. ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி, அப்ப உன்னால எனக்குள்ள இருக்கிற அந்த சக்கரத்தை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க, சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. நாசமா போச்சு, இவனை நம்பி நம்ம வந்தமே அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அன்னைக்கு நேட்டு எல்லாருமே அந்த மலை வீட்டுல தான் தங்குறாங்க. பெட்ரோல் பம்ப் கடைக்காரனோட அவரோட கார் எடுத்துக்கிட்டு எக்ஸ் மட்டும் தனியா அந்த வீட்டுக்கு வரான். அவங்கிட்ட ஹீரோனோ ரோமியோ பத்தி கேட்க, அவன் இனிமே வரமாட்டான், கூடி சீக்கிரமே நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு அவனு சொல்ல, ஹீரோனோ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு கேக்குறான். எக்ஸும் அந்த பெட்ரோல் கடைக்காரன் தான் கண்ணை எடுத்துட்டு வந்து ரோமியோவை சுட்டு கொண்டுடுதா சொல்றான். அப்ப அந்த வீட்டோட ஜன்னல்ல யாரோ ஒருத்தரோட நிழல் தெரியற மாதிரி நமக்கு கட்டுறாங்க. எக்ஸும் அங்கிருந்த சரக்கு எடுத்து அடிச்சுட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட ஆட சொல்லி அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டும் தண்ணி அடிச்சு மட்டையாயிடுறான். மால்பரும் காட்டு பக்கம் போறத பார்த்த ஹீரோனும் அவரை பார்த்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு காட்டுக்குள்ள போறான். இந்த பக்கம் எக்ஸும் கேர்ள் ஃபிரெண்டும் வெளியில வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப இங்க திடீர்னு ஏதோ ஒண்ணு எக்ஸ வெஹிக்கிள்குள்ள எடுத்துட்டு போய் அப்படி கொல்லுது. கேர்ள் ஃபிரெண்டும் அதை பார்த்து பயந்து அலறி போயிட்டு கத்தி வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போலாம் அப்படின்னு பாக்குறா. வீட்டோட கதவு சாத்திக்குது. அங்கிருந்த சரக்க வச்சிருந்த கேனோ அமானுஷமா கீழே விழுகுது. கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் பயந்து போய் வேகமா ரோட்டுக்கு ஓடி போறா. அப்ப அந்த ரோட்டு வழியா ஒரு ட்ரக் வருது. அந்த லாரியை நிறுத்தி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறா. அப்பதான் தெரியுது அந்த ட்ரக் பல்கி ஓடுதுன்னு. பல்கி இறங்கினதுமே அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையா இருந்த அந்த ஃப்ரெண்டோட கையில அந்த சரக்கு பட அங்க கீழே அருந்த வயர் ஒன்னு விழுந்திருக்கும் போல சரக்குல அவனோட கைப்பட்டதும் அவனுக்கு ஷாக் அடிக்குது. அப்பதான் ஃப்ரெண்டும் போதில இருந்து தெளிஞ்சு வெளியில எந்திரிச்சு வரான். வெளியில எந்திரிச்சு வந்தவன் அங்க வெஹிக்கிள் போர்கிட்ட கடந்த எக்ஸோட பாடியை பாக்குறான். பயந்து அவன அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இங்க பல்கியோட கையில மட்டின கேர்ள் ஃப்ரெண்டும் தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிக்கிறான். பல்கியும் கையில கோடாரியோட அவளை தேடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோவும் மால்பர் கிட்ட வந்து அந்த புக்கை காட்டி, இது சக்கரம் தான், இதோட சாவிய சக்கரத்தை போட்டு திருப்பினாதான் இந்த புக்கல அந்த பாதை ஓபன் ஆக முடியும் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். மால்பர் இங்க இருக்காருன்னா அவரை தேடி போன ஹீரன் என்னன்னா அப்படின்னு தெரியல. சரி வாங்க இப்ப இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு பாப்போம். மால்பர் சக்கரம் சாவி கிடையாது, அது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பல்கியும் கேர்ள் ஃபிரெண்ட விடாம துரத்திக்கிட்டே இருக்கான். அவளும் மரத்துல எல்லாம் ஏறி தப்பிக்க ட்ரை பண்றா. அவ அந்த மரத்தையே வெட்டி அவளை கீழே தள்ளி பிடிச்சிடுறான். பல்கியும் எக்ஸோட கேர்ள் ஃபிரெண்ட தோல்ல தூக்கி போட்டுட்டு அவனோட ட்ரக்குக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோட ஃப்ரெண்டும் அதை பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கு போற வேகத்துல தெரியாம அவனோட டார்ச் லைட்டை விட்டுட்டு போயிடுறான். அதை பார்த்த பல்கியும் ஹீரோட ஃப்ரெண்டின் துரத்த ஆரம்பிக்க வேகமா ஓடி வந்த ஃப்ரெண்டும் பெட்ரோல் பங்க் கடைக்காரனோட வண்டிய எக்ஸ் எடுத்துட்டு வந்தான்ல அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். இந்த பக்கம் மால்பரும் ஹீரோ கிட்ட, சாத்தான் எங்கிருந்தோ வரப்போறது இல்ல, உன் கூடியதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ யாருன்னு புரியாம பாக்க அப்பதான் அவரும் அது ரோமியோ அப்படின்னு மால்பரும் சொல்றாரு. ஹீரோவால அதை நம்பவே முடியல. ரோமியோவை மீட் பண்ண எல்லா சமயங்களையுமே யோசிச்சு பாக்குறான். அந்த பல்கிய ரோமியோ மோதிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவன் மோசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சோ ரோமியோ தான் அந்த சாத்தான். அவன் அந்த புக்குக்காகவும் காலேஜில் இருக்கிற அந்த 9வது சக்கரத்தை எடுக்கதான் வந்திருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அதை கேட்டுக்கிட்டே ரோமியோவும் அந்த இடத்துக்கு வரான். ஆனா மால்பர் அவர் வீட்டு வாசல்ல ஏதோ கருப்பு கல்ல ஒன்னு மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அதனால வீட்டுக்குள்ள ரோமியோவால வர முடியல. அவனை பார்த்ததும் ஹீரோவும் பயப்பட அதுக்கு மால்பரும், நீ பயப்படாத, அவனால இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரோமியோ ஹீரோவை அவனோட சக்தியாலேயே சேரோட அப்படியே இழுத்து வெளியில கொண்டு வர மால்பரும் வெளியில வந்துடுறாரு. அவரும் ரோமியோ கிட்ட, இங்க பாரு நான் அந்த மால்பரோட வாரிசு அப்படின்னு அவனை எதிர்த்து நிக்க, நீ மட்டும் இல்ல அந்த 9 வாரிசுகளும் இதையத்தான் சொன்னாங்க, ஆனா அத்தனை பெரிய நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ரோமியோவும் சொல்றான். மால்பரும் அவரோட கையை தூக்கி சக்தியை வெளிப்படுத்துற மாதிரி காட்ட அந்த சக்தியால ரோமியோ பின்னடி போய் விழுகிறான். எந்திரிச்சு வந்த ரோமியோவும் ஹீரனை இழுத்து முன்னாடி போடுறான். அவன் தான் ஹீரனை ஏமாத்தி காட்டுக்குள்ள வச்சு பிடிச்சிருக்கான். ரோமியோவும் ஹீரோ கிட்ட, அந்த சக்கரத்தை நீயே தான் எனக்கு கொடுக்க முடியும், நீ கொடுக்கலன்னா இவளை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்ட, மால்பரும் ஹீரோ கிட்ட என்ன நடந்தாலும் நீ அதை கொடுக்க கூடாது, எப்படி இருந்தாலும் அவ
உங்களை கொள்ளதான் போறான் அப்படின்னு சொல்லும் போதே ரோமியோ அந்த கோட் ஏரியால மால்பர குத்தி கொண்டுறான். இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டும் பெட்ரோல் பங்க் கடைக்காரனோட அந்த வண்டியில தப்பிச்சு போய்கிட்டு இருக்க பல்கி அவனோட வண்டியில அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல வண்டியின் டக்குன்னு நின்னுடுது. ஹீரோட ஃப்ரெண்டோ வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப பல்கியோட ட்ரக் அவன் வண்டியிலேயே வந்து இடிக்குது. இந்த பக்கம் ரோமியோ ஒரு இடத்துக்கு போயிட்டு கத்தியால குத்த அந்த பாதை ஒரு சக்கரம் மாதிரி மேல வருது. அந்த சக்கரத்துக்கு நடுவுல ரோமியோவும் அந்த புக்கை வைக்கிறான். புக்கை வச்சு அவன் கலெக்ட் பண்ண எட்டு சக்கரத்தையுமே புக்கை சுத்தி இருக்கிற அந்த இடத்துல வைக்கிறான். எட்ட வச்சு முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து அவங்க இருக்கிற அந்த ஒன்பதாவது சக்கரத்தை கேட்க ஹீரோவும் முடிஞ்ச மட்டும் அவங்க கூட சண்டை போட்டு பாத்திரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவனுக்குள்ள இருக்கிற சக்கரத்தோட சக்தியை யூஸ் பண்ணி ரோமியோட சண்டை போட ட்ரை பண்றான். ஆனா ரோமியோ சாத்தான்ல அவன் ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறான். கடைசியா திரும்பவும் ஹீரோயின வச்சு மிரட்ட ஹீரோவும் வேற வழி இல்லாம கத்தியால கையில குத்திக்கிட்டு அந்த புக்குக்கு நடுவுல அவனோட கையை வந்து வைக்கிறான். சாத்தானும் வந்து அந்த கையை பிடிச்சு அழுத்த ஹீரோட இதயத்துக்குள்ள இருந்த அந்த சக்கரம் அவனோட கை வழியா அந்த இடத்துக்கு வந்து சேருது. அந்த சக்கரம் வெளியில வந்து அந்த இடமும் ஓபன் ஆனதுமே ரோமியோ ஹீரோட நெஞ்சிலேயே குத்திடுறான். ஹீரோவும் அப்படியே அதுல பாதாளத்துக்குள்ள விழுகிற மாதிரி ஃபீல் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த தீய சக்திகளை அடைச்சி வச்சு அந்த பழங்கால மக்களோட உட்கார்ந்துருக்கான். ஹீரோவும் அங்கிருந்த ஒரு மாலபர்கிட்ட நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க நீ உலகத்தோட இன்னொரு டைமென்ஷன்ல இருக்க உன்னோட ஆசைகளாலதான் நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஆசை என்ன அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஹீரோவும் புரியாம பாக்க அந்த மால்பரும் ஹீரோ கிட்ட நீ தான் இதுக்கப்புறம் அந்த புக்கோட கீப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அங்கிருந்தவங்க எல்லாருமே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கீழே கிடக்குற ஹீரோவை ஹீரோன்னு எந்திரிச்சு வந்து பாக்குறா. அவன் செத்துட்டான் நினைச்சு அவனை கட்டுப்பிடிச்சு அழுகுறா. அவங்க எல்லாருமே ஹீரோவுக்கு நம்பிக்கை கொடுக்க ஆனா ஹீரோவும் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த மால்பரும் சாகுறதுனால எல்லாமே முடிஞ்சு போயிருது இல்ல, உடம்புக்கு மட்டும்தான் இறப்பு ஆன்மாவுக்கு இறப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் கேட்க அவங்க ஹீரோ கிட்ட ஒரு பூவை பத்தி சொல்லி அந்த பூ மூலமா நீ உடம்புக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டை குணப்படுத்த யூஸ் பண்ண அதே பூவை மால்பரும் பறக்க விட ஹீரோவும் அந்த பூவை ஃபாலோ பண்ணி போறான். அந்த பூ அவனோட உடம்புக்குள்ள வருது. அந்த பூ ஹீரோவோட குத்துப்பட்ட இதயத்துக்குள்ள போக ஹீரோவுக்கு திரும்பவும் உயிர் வந்து எந்திரிக்கிறான். ஹீரோ அவனுக்கு திரும்பவும் உயிர் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறா. ஹீரோ எந்திரிச்சதை ரோமியோவும் பார்க்க அவன் அந்த சக்கரத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அவனை சுத்தி அந்த புக்குக்குள்ள அடைப்பட்டிருந்த அத்தனை ஆத்மாக்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லா ஆத்மாக்களும் ஒரு பெரும் கரும்போகையா அவனோட உடம்புக்குள்ள போகுது. அவன் ஒரு கொடூரமான ஆத்மாவா மாற ஹீரோவும் போய் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரோமியோவும் ஹீரோவை பயங்கரமா அடிச்சு ஹீரோவை கொலை பண்ண போற அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு எப்படி அங்க வந்துடுறான். நல்ல வேலையா பல்கி கிடந்து ஹீரோட ஃப்ரெண்டு எப்படி தப்பிச்சிருக்கான் போல. அவன் ஒரு கோடலியால ரோமியோவை வெட்ட போக ஏண்டா இதை வச்சு என்ன கொலை பாக்குற அப்படின்னு நினைச்சு ரோமியோவின் டென்ஷன் ஆகி ஹீரோட ஃப்ரெண்டு அடிக்க போக ஹீரோ சக்கரத்தை இதயத்திலிருந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த கத்திய ஹீரோட ஃப்ரெண்டோ ரோமியோட இதயத்துக்குள்ள இறக்கிடுறான். ஹீரோவும் ரோமியோவை எப்படியோ ஒரு வழியா அந்த புக்குக்குள்ள அடைச்சிடறான். அந்த சாத்தான் அழிஞ்ச சந்தோஷத்துல ஹீரோவும் ஹீரோயின் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க கிட்ட வர மூணு பேருமே சந்தோஷமா கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல திரும்பவும் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் சக்கரத்தை கண்ணாடி பாக்ஸ் கூட வைக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த கிளாஸ்ல ஒருத்தனோட கை வெட்டி ரத்த வரத காட்டி அப்படி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.